சொல்ல வேண்டியது என்னன்னா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த யூடியூப் லைவ்ல ஃபர்ஸ்ட் ஒரு 4 நிமிஷத்துக்கு யாருமே வரலையா, சரி சரி விட்டுறலாம், சும்மா நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு நானும் விட்டேன். பட் அதுக்கப்புறம் சூப்பர், சரி கரெக்டா அந்த இன்டர்வியூ கொடுத்து முடிக்கலாம்னு போகும்போது தான் எல்லாருமே தொடர்ந்து நீங்க ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி லைவ்லயே நான் சொல்லிட்டேன். அந்த ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, எல்லாருமே தேங்க்ஸ், எல்லாருக்குமே நன்றி ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ ஆரம்பிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் சிம்பிள் சிபிஎஸ்சி பத்தி கேட்டீங்க ஓகேங்களா. சிபிஎஸ்சி டஃபா இல்ல 10th டிஎன் போர்டு எக்ஸாம், ஸோ அந்த மாதிரி எது டஃப் எது எது நல்லது இதெல்லாம் பத்தி கொஞ்சம் வீடியோல பார்க்கலாம் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் தரப்புல வந்திருக்கிற நியூஸ் பத்தி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸோ உங்க பாடத்திட்டங்களை பத்தி ஒரு நியூஸ் வந்திருக்கு, அதை பத்தி பேசலாம். ஸோ இதெல்லாம் பேச முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா நான் போற வீடியோஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும். சூப்பர், நீங்க பாத்துட்டு தான் செக் ஒன் தமிழ், டோன்ட் ஸ்டடி ஜஸ்ட் லேர்ன் ஓகேங்களா. சூப்பர், நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து சிபிஎஸ்சி. எல்லாம் கேட்குறாங்க ப்ரோ சிபிஎஸ்சி டஃப்னு கேட்குறீங்க, உண்மையிலே ரொம்ப ரொம்ப டஃப் ப்ரோ சிபிஎஸ்சி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப டஃப். ஏன்னா அது என்னடா டஃப்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற கண்டென்ட்டோட அங்கே இருக்கிற புக்கோட கண்டென்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ உங்களுடைய கெப்பாசிட்டியும் அவங்களோட கெப்பாசிட்டியும் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ ஹையாக இருந்தால் தான் சிபிஎஸ்சி லெவலில் படிக்க முடியும் ஓகேங்களா. சிபிஎஸ்சி நாடு இது, நீங்களாம் போர்டு எக்ஸாம்ன்றது வித்தின் ஸ்டேட் ஓகேங்களா, இது வந்து சென்ட்ரல் ஓகே. ஸோ சிபிஎஸ்சின்றது ரொம்ப ரொம்ப டஃப், அவங்க புக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப டஃபா இருக்கும். விச் மீன்ஸ் ஒரு கிளாஸ்னா 2 பேர் டாப்பர்ஸ் இருப்பாங்க, ஸோ அதிகபட்சமா 4 பேர் டாப்பர்ஸ் இருப்பாங்க. பட் அங்க படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே டாப்பர்ஸ், டாப்பர்ஸ் சிம்பிளா சொல்லலாம், சிபிஎஸ்சினா டாப்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸோ இதனால என்னப்பா நல்லது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் சிம்பிள் நீட் எக்ஸாம் ஏன் தமிழ்நாட்டில இருந்து யாருமே பாஸ் பண்ண முடியல, ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க படிக்கிறதுலாம் ஜஸ்ட் நார்மல் புக்ஸ் ஓகேங்களா. ஸோ சிபிஎஸ்சி பசங்க படிக்கிறாங்கல்ல, ஸோ அதெல்லாம் தான் இந்த ஜேஇக்கு வரது, நீட்டுக்கு வரது, ஸோ ஃபர்தர் எக்ஸாமுக்கெல்லாம் வரது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் சிபிஎஸ்சி தான் ஓகேங்களா. ஸோ எது குட் எது எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் சிபிஎஸ்சி பசங்க தான் ரொம்ப ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு பிரெயின் இருந்தால் நீங்களும் சிபிஎஸ்சி படிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அது சென்ட்ரல் லெவல்ன்றதுனால கொஸ்டின்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் நீங்கள் படிக்கிறதெல்லாம் கண்டென்ட் பண்ணி எடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதனாலே சிபிஎஸ்சி தான் பெஸ்ட் ஓகேங்களா. சூப்பர், ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பாடத்திட்டங்களில் ஒரு மாற்றம். ஸோ பாடத்திட்டங்களை குறைப்பதை பற்றி எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஓகே எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ அதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ஓகேங்களா. குழு அமைச்சிருக்கோம், ஸோ அந்த குழுவில புதுசாக இன்னொரு குழுவை நாங்கள் உருவாக்குறோம் அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஓகே. விச் மீன்ஸ் கோரிக்கை விழுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த குழுவில் ஏதோ சின்ன ஒரு ஏதோ சம்திங் மிஸ்டேக்ஸோ ஏதோ ஒரு தப்பு மாதிரி ஏதோ நடந்திருக்கு போல. ஸோ அந்த ஒரு குழுவை வச்சுக்கிட்டே புதுசாக இன்னொரு குழுவை ஓப்பன் பண்ணணும், விச் மீன்ஸ் இன்னொரு குழுவை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு எஜுகேஷன் மினிஸ்டருக்கு பல தரப்புலேருந்து கோரிக்கைகள் வந்துட்டு தான் இருக்கு ஓகேங்களா. சூப்பர், ஸோ நான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ஆசிரியர் பற்றி ஒரு செய்தி ஓகேங்களா. ஓகே, எந்த ஒரு டீச்சர்ஸுமே கொரோனா பணிக்கு அமர்த்தக்கூடாதுன்னு சென்னை ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. சூப்பர், அதாவது ஸோ நார்மலாக கொரோனாவுக்கு வேலை பண்ணுறவங்க யார் கேட்டிங்கன்னா, போலீஸ் இருக்காங்க, ஆர்மி இருக்காங்க, ஸோ இவங்கெல்லாம் தான் வேலை பண்ணணும் ஓகே. ஸோ சப்போஸ் இதாக கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பண்ணலாம், பட் டீச்சர்ஸை நீங்கள் கொரோனா பணிக்கு அமர்த்தக்கூடாது அப்படின்னு ஸோ ஹைகோர்ட்டில் கேஸ் போட போகிறாங்க. ஸோ கூடி கேஸ் போட்டாங்க, கூடி விரைவிலேயே அது வந்து இம்ப்ளிமெண்ட்டுக்கு வரப்போகுது. சூப்பர், ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து நீதிமன்றத்தோடைய டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க, விச் மீன்ஸ் நீதிமன்றத்தோடைய நேரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு 5000 ரூபா ஒரு இடைநிலை ஆசிரியர்கிட்டருந்து வாங்கியிருக்காங்க. தடை அவங்களுக்கு 5000 ரூபா நீங்கள் தரணும்னு கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான காரணம் என்னென்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ நான் பேசுனேன்னா, ஜஸ்ட் அவர் மேலே இருக்க தலைப்பு செய்தி மாதிரி பார்க்கலாம் ஓகேங்களா. சூப்பர், ஸோ 5000 ரூபா வாங்கியிருக்காங்க நீதிமன்றத்தோடைய டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்காக இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஓகே. ஸோ நேற்று லைவ்ல வந்த அந்த ஸ்டார்டிங் வந்த இந்து அவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் அவர்கள், ஸ்ரீனிவாசன் விஷ்வ அவர்கள், சஞ்சய் அவர்கள், எஸ்கே ஆக்கர் அவர்கள், ஆகாஷ் அவர்கள், ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பேரமாந்ததால் சாரி, தளபதி விஜய் ஃபேன் அவர்கள், சால்ட் வாட்டர் மீடியா அவர்கள், ஸோ அப்புறம் பிரணவ் 007 அவர்கள், ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு பேர் சப்போஸ் ருக்மணி அவர்கள், கீர்த்தனா அவர்கள், ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே நன்றி, நேற்று லைவ் ஜாயின் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ சூப்பர், ஸோ நாங்கள் 1K ரீச் பண்ண போகிறோம்ல, ஸோ 1K ரீச் பண்ணுற சப்ஸ்கிரைபர், ஸோ அதுக்கு வந்து ரீச்சிங் 1K சப்ஸ்கிரைபர் ரொம்ப லேட்டாக தான் வீடியோ போகிறோம். ஸோ உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் நம்மளோட வியூவர் சப்ஸ்கிரைபரோட ஃபோட்டோலாம் இங்கே ஸ்க்ரீனில் வரணும் எங்களுடைய ஆசை. ஸோ நீங்கள் எதாவது ஃபோட்டோ அனுப்பணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஹலோட லிங்க் இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்த லிங்க்கில் மெசேஜ் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே மெசேஜை கிளிக் பண்ணி எங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புங்க. சூப்பர், பாய், தேங்க்யூ.